Happy evening to all. Welcome to my YouTube channel, Professor Viji. நம்ம சேனலோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா எஜுகேஷனலோட ஃபுல் டீட்டெயில்ஸ் ப்ளஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப்ஸ் இதை பற்றி தான் ஃபுல்லாக போட்டுட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்கு தெரியாத விஷயத்த நிறைய நம்ம ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். அந்த மாதிரி நிறைய பேருக்கு தெரியாத ஒரு முக்கியமான விஷயத்த தான் இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ரொஃபஸர் விஜய் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். காலேஜில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவங்களோட சப்ஜெக்டை மட்டும் டீச் பண்ணாமல் அவங்கள இம்ப்ளான்ட் ட்ரைனிங் அனுப்பணும், இண்டஸ்ட்ரியல் விசிட் கூட்டிகிட்டு போகணும், அதுக்கப்புறம் அவங்க ஏதாவது ரிசர்ச் ஃபெலோஷிப் அட்டன் பண்ணுறது அது பெர்மிஷன் தரணும். ஆனால் மோஸ்ட் ஆஃப் த காலேஜ் பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸை இண்டஸ்ட்ரியல் விசிட் கூட்டிகிட்டு போகிறதே இல்லை, இம்ப்ளான்ட் ட்ரைனிங் போய் கேட்டாலும் அலோவ் பண்ணுறது இல்லை. அதனால் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இண்டஸ்ட்ரியல் விசிட்னா என்ன, இம்ப்ளான்ட் ட்ரைனிங்னா என்ன, அதோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு தெரிய மாட்டேங்குது. அதேமாரி காலேஜில் கூப்பிட்டு போனாலும் சில பேரண்ட்ஸ் அலோவ் பண்ணுறதும் இல்லை. சில காலேஜஸில் இண்டஸ்ட்ரியல் விசிட்ன்ற பேரில் டூரை கூப்பிட்டு போகிறாங்க. ஆக்சுவலாக இம்ப்ளான்ட் ட்ரைனிங்னா என்ன அப்படின்னா, நம்ம டிபார்ட்மெண்ட் சம்பந்தப்பட்ட ஒரு கம்பெனியில் போயிட்டு நம்ம ஒரு 10 நாள் அங்கே ஒர்க் பண்ணுறது தான் இம்ப்ளான்ட் ட்ரைனிங். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்டை ஒரு மிஷின் இப்படி தான் ஒர்க் பண்ணு என்ன தான் தியரிட்டிக்கலாக சொன்னாலும் அந்த ஸ்டூடெண்ட்ஸை அந்த கம்பெனி கூப்பிட்டு போயிட்டு அந்த மிஷினை இப்படி தான் ஒர்க் ஆகுதுன்னு ப்ராக்டிக்கலாக காமிக்கும் போது தான் ஸ்டூடெண்ட்னால ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். இதுதான் திரும்ப திரும்ப நாம ஸ்கில் செட் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஒரு ஒரு யூனிவர்சிட்டியோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லேயே ஸ்டூடெண்ட்ஸை இம்ப்ளான்ட் ட்ரைனிங் அனுப்பணும், இண்டஸ்ட்ரியல் விசிட் கூப்பிட்டு போகணும் அப்படின்லாம் இருக்குது. ஆனால் நிறைய காலேஜஸ் அதை ஃபாலோ பண்ணுறதே இல்லை. இப்போ எதுக்காக திடீர்னு வந்து இம்ப்ளான்ட் ட்ரைனிங் பற்றியும் இண்டஸ்ட்ரியல் விசிட் பற்றி பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னா, நம்ம அடிக்கடிக்கு நியூஸ் சேனல்லாம் பார்ப்போம், கிராமத்தில் தமிழ் மொழி கல்வி படித்த மாணவி நாசாவில் பயிற்சி எடுக்கிறார். இது எல்லாத்துக்குமே பேஸான ஒரு விஷயத்தை பற்றி தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். கம்மிங் சம்மரில் சம்மர் ரிசர்ச் ஃபெலோஷிப் அப்படின்னு 2 மந்த்ஸ் ரிசர்ச் ஃபெலோஷிப் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. இது யார் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, 3 நேஷனல் சயின்ஸ் அகாடமிஸ் IAS, இந்தியன் அகாடமி ஆஃப் சயின்ஸ், இன்சா, இந்தியன் நேஷனல் சயின்ஸ் அகாடமி, NASI, நேஷனல் அகாடமி சயின்ஸ் இந்தியா. இந்த 3 அகாடமிஸும் சேர்ந்து தான் சம்மர் ரிசர்ச் ஃபெலோஷிப் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. இது கண்டிப்பாக எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த ரிசர்ச் ஃபெலோஷிப்க்கு ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்லைங்க, டீச்சர்ஸும் அப்ளை பண்ணலாம். என்னெல்லாம் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியான்னு நான் இந்த வீடியோவில் டிஸ்கிரைபாக உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம ஊரில் கிராமப்புற மாணவர்களுக்கு வாய்ப்பே கிடைக்கலன்னு நம்ம சொல்லிட்டுருக்கோம். ஆனால் இந்த மாதிரி சின்ன சின்ன வாய்ப்பை தேடி போய் நம்ம சரியாக பயன்படுத்திக்கணும், நம்மளோட திறமையாக வெளிக்கொண்டு வர இது ஒரு சரியான தருணம். இந்த மாதிரி ரொம்ப முக்கியமான விஷயத்த நான் திரும்ப திரும்ப என்னோடய வீடியோவில் உங்களுக்காக ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். இதை பார்த்துட்ருக்க நீங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லைனாலும் உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்டாஃப்ஸ்க்கு இதை சென்ட் பண்ணுங்கள், அவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி தகவல்லாம் சொல்லக்கூடிய பிளாட்ஃபார்ம் இங்கே ரொம்ப குறைவாக இருக்குது. உங்களுக்காக தான் நான் ரொம்ப தேடி தேடி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் வீடியோவாக உங்களோட ஷேர் பண்ணுறேன். எல்லா வீடியோவும் பார்க்குற மாதிரி இந்த வீடியோவும் பார்த்து நீங்கள் கடந்து போயிடாமல் இந்த வீடியோவை ஒரு 10 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏதோ ஒரு 10 பேர் இல்லை ஒரு 5 பேர் இந்த வீடியோவால் ஃபெலோஷிப் அட்டன் பண்ணாங்க அப்படின்னா அதுதான் எங்களோட சக்ஸஸ். நான் படிக்கும்போது இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைக்கல. ஆனால் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்குதுன்னு போது நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்திக்கணும். எதுக்கு இந்த வாய்ப்பு, எதுக்கு நான் இதை அட்டன் பண்ணோம், இதனால் எனக்கு என்ன யூஸ்ஃபுல் அப்படின்னா, இந்தியாவில் இருக்கிற டாப் மோஸ்ட் சயின்டிஸ்ட் எல்லாருமே இந்த சம்மர் கேம்ப்புக்கு வராங்க. ஸோ அவங்களோட நீங்கள் உங்களோட ரிசர்ச் பண்ணும் போது கண்டிப்பாக உங்களோட ஸ்கில் செட் இம்ப்ரூவ் ஆகும், உங்களுக்கு அந்த ஃபீல்டில் நாலேஜ் கெயின் ஆகும். தினமும் காலையில் எழுந்தோமா, காலேஜ் போனோமா, திரும்ப வீட்டுக்கு வந்தோமா, அவங்க எடுத்ததை படித்தோமா, எக்ஸாம் எழுதணுமா, மார்க் வாங்கணுமா அப்படின்னு இல்லாமல் இப்போ எல்லா கம்பெனிஸும் எதிர்பார்க்குறதே ஸ்கில் செட் தான். அந்த ஸ்கில் செட்டை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட இருக்கிற டேலண்ட்டை நாம் வெளிக்கொண்டு வந்தே ஆகணும். ஸோ இந்த மாதிரி ரிசர்ச் ஃபெலோஷிப்லாம் நீங்கள் அட்டன் பண்ணீங்க, சயின்டிஸ்டோடலாம் நீங்கள் கம்யூனிகேட் பண்ணீங்க, அவங்களோட கைடன்ஸ்னால கண்டிப்பாக உங்களுக்குள்ளே இருக்கிற நிறைய டவுட்ஸ் வெளியே வரும், அதை கிளியர் பண்ணலாம். இது ஒரு நல்ல வாய்ப்பாக அமையும், இது ஒரு நல்ல பிளாட்ஃபார்மாக உங்களுக்கு இருக்கும். இந்த சம்மர் ரிசர்ச் ஃபெலோஷிப்பில் மோர் தென் 1500 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வாய்ப்பு அளிக்கப்படும். அப்ளை பண்ணி இந்த ரிசர்ச் ஃபெலோஷிப்பை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்குது. என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நீங்கள் பிஎஸ்சி பிசிஏ படிக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், இல்லை பிஇ பிடெக் படிக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், மெடிக்கல் சயின்ஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம், பிஃபார்ம் எம்ஃபார்ம், நீங்கள் என்ன படிச்சுட்டு இருந்தாலும் இந்த எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாக்குள்ளே வந்தீங்கன்னா இதை கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க, ஜேபேக் இமேஜாக ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க, அதை அப்ளிகேஷனில் அப்லோட் பண்ணும். அப்ளிகேஷன் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 10th ஸ்டாண்டர்ட்லேருந்து உங்களோட இப்போ நீங்கள் லாஸ்ட்டாக கம்ப்ளீட் பண்ணியிருக்க எக்ஸாம் வரைக்கும் அபோவ் 65 மார்க்ஸ் இருக்கணும், எக்ஸ்க்ளூடிங் லாங்குவேஜஸ். லாங்குவேஜஸை தவிர்த்து கோர் சப்ஜெக்ட்ஸில் நீங்கள் 65% விட அதிகமாக மார்க் எடுத்துருக்கணும்.
டீச்சர்ஸ்க்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருந்தாலும் பரவாயில்ல, அந்த காலேஜ் மூலயமா நீங்கள் அப்ளை பண்ணி நீங்களும் இந்த ப்ரோக்ராம் அட்டன் பண்ணலாம். பிஹெச்டி பண்ணிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ப்ரோக்ராமுக்கு அப்ளை பண்ண வேண்டாம். நீங்கள் ஒரே ஒரு தடவை தான் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணணும். மோர் தென் ஒன்ஸ் அப்ளை பண்ணால் உங்களோட அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஃபேக்காக எந்த டீட்டெயில்ஸும் கொடுத்து அப்ளை பண்ணாதீங்க. அப்ளிகேஷனில் உங்களை பற்றின ஒரு ரைட்டப் எழுதணும். எதை பற்றின ரைட்டப் அப்படின்னா, நீங்கள் இந்த ஃபெலோஷிப்பை ஏன் அட்டன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, உங்களோட ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன, அதை பற்றின ஒரு 250 வேர்ட்ஸ்க்கு எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதணும். இந்த ரைட்டப் எதுக்காக அப்படின்னா, இந்த ரைட்டப்லேயே நீங்கள் ஷார்ட்டாக உங்களை டிஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா, இதை பார்த்து அவங்க இம்ப்ரெஸ் ஆகி நிறைய பேர் அப்ளை பண்ணியிருந்தாலும் உங்களை அப்ளிகேஷனை செலக்ட் பண்ணுறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. 2 மந்த்ஸ் போய் ஸ்டே பண்ணணுமா, எங்கிட்ட அவ்வளோ பைசாலாம் கிடையாது, எங்கள் வீட்டில் அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படிலாம் நினச்சிங்கன்னா கவலையப்படாதீங்க. உங்களுக்கு டீயை ப்ரொவைட் பண்ணுவாங்க, அதாவது ட்ராவலிங் அலவன்சஸ். நீங்கள் வந்து போகிறதுக்கான செலவை அவங்களே பார்த்துப்பாங்க. நீங்கள் அங்கே ஸ்டே பண்ணுறதுனால உங்களுக்கு மந்த்லி ஃபெலோஷிப்பை அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. பட் அந்த அமௌண்ட் மட்டும் மென்ஷன் பண்ணலை, பட் உங்களுக்கு தேவையான அமௌண்ட்டை அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ எங்கிட்ட காசு இல்லை அப்படின்னு மணி ஒரு ப்ராப்ளமாக ரீசனாக சொல்லாதீங்க. ஸோ எல்லாமே அவங்க பார்த்துப்பாங்க. உங்களுக்கு டேலண்ட் இருந்தால் மட்டும் போதும், இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும் போதும், இந்த 2 மந்த்ஸ் சம்மர் கோர்ஸை யூஸ் பண்ணி உங்கள் கெரியரை பெஸ்ட்டாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். வாய்ப்புகள் எப்பவும் கிடைக்காது, கிடைக்கிற வாய்ப்பை நம்ம சரியாக பயன்படுத்திக்கணும். அதனால தான் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த 2 மந்த் சம்மர் கேம்ப்பும் உங்களுக்கு எந்த மாதம் வசதியோ அதையும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஆன்லைனில் இந்த மாதத்துலேருந்து இந்த மாதம் வர அப்படின்னாலும் அதையும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கைடு யார் வேணுமோ அந்த சயின்டிஸ்ட்டும் நீங்களே செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட் மினிட்ல ஏதோ ஜென்யூன் ரீசன்னால உங்களால் போக முடியல அப்படின்னாலும் கீழே நான் மென்ஷன் பண்ணியிருக்க ஒரு லிங்க்ல கிளிக் பண்ணி அந்த இமெயிலுக்கு சென்ட் பண்ணுங்கள். அப்படி சென்ட் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களோட அப்ளிகேஷன் கேன்சல் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் டே நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்கள் அப்ளிகேஷனை கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணாமல் எல்லாரும் பயன்படுத்திக்கோங்க. இந்த வீடியோ எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.